இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணே நாளில் பிளட் ப்ரெஷரை சரி பண்ணுறது எப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு ஒரு நாலு பல் எடுத்து வச்சுக்கோங்க, பால் காய்ச்சி வச்சுக்கோங்க, மஞ்சள் தூள். இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்றத இப்போ நம்ம பார்ப்போம். பால் ஒரு டம்ளர், பூண்டு ஒரு நாலஞ்சு பல் இருந்தால் போதும். அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் பாலை ஊற்றுறேன். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா காய்ச்சின பால் தான் வச்சுருக்கேன், ஏற்கனவே காய்ச்சி தான் வச்சுருக்கேன். நீங்களும் பாலை ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்தாலும் சரி, ஏற்கனவே காய்ச்சின பால் தான் இப்போ சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்ல அதில் நான் சேர்க்குறேன். ஒரு நாலு பூண்டு பல் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. பால் பொங்கும்ல, அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பூண்டு நல்லா வேகணும். நம்ம எடுத்து பார்த்தா பூண்டு மசியணும், நல்லா வெந்து கையில் நசுக்குனா மசியணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க ட்ரிங்க் இங்கே ரெடியாக இருக்குது. பூண்டு பால் இங்கே ரெடியாக இருக்குது. இதில் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் கலந்த பூண்டு பாலை குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வேலை செய்கிறதுனால வேலைப்பழம் அதிகமாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும். டென்ஷன் அதிகமாக இருக்கிறனால சரியாக தூங்க மாட்டாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தூக்கம் சரியாக இல்லாதனால சுகர் வரும், மாரடைப்பு வரும், பிளட் ப்ரெஷர்னு இது மாதிரி ஒன்றுன்னா வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு அதிக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இரத்த குழாயில் படிஞ்சிரும். அப்படி படிகிறதுனால இரத்த குழாய் வந்து சுருங்கிரும். அது சுருங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் சீராகவே போகாது. அப்படி ரத்தம் சீராக போகாதனால நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா மாரடைப்பு ஏற்படும். இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா தலை சுற்றல், வாந்தி, படபடப்பு இந்த மாதிரி அதிகமாக வரும். அதுக்கு பல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இரத்த அழுத்தம் சரியாயிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தொடர்ந்து மூணு நாள்லேயே பிளட் ப்ரெஷர் சரியாயிரும்னு சொல்லிட்டேன். நீங்கள் தொடர்ந்து மூணு நாள் இந்த பூண்டு பழம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்த அழுத்தம் கம்மியாக இருக்கதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்னேன்றதுக்காக வெறும் மூணு நாள் மட்டும் எடுத்துக்காதீங்க, தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்கள். இல்லை உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சது அப்படின்னா ரெகுலராக அதை யூஸ் பண்ணுங்கள். டெய்லி வெறும் பால் குடிக்கிறது போல பூண்டு பால் போட்டு குடிச்சிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரத்த அழுத்தம் ரொம்ப சீராக இருக்கும். இதை நீங்கள் காலைல இல்லாட்டினா மாலை எப்போ வேணாலும் நீங்கள் குடிக்கலாம், உங்கள் விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.